ஓம் சைராம், ஜெய் சைராம். இனன்பின் பிரியமே, இன்ப நிலை நீங்கி துன்பச் சுமையை சுமக்கிறாயே. அனுபவிக்க இன்னும் என்ன இருக்கிறது என்ற அளவில் துன்பத்தின் எல்லை வரை சென்றுவிட்டு வெறுமையாய் நின்று என் முகத்தை உற்று பார்க்கும் உன்னை நான் கண்டு கொள்ளவில்லை என்று நினைக்காதே. உன்னை கரிசனத்தோடு தான் நான் கவனித்து கொண்டு இருக்கிறேன். உனது இழப்புகளை திரும்பி பார்த்தால் எனது மனம் கூட நடுங்கத்தான் செய்கிறது. ஒவ்வொரு முறையும் உன்னை தைரியப்படுத்தி கொண்டு வருகிறேன் என்பதை நினைவுபடுத்திக்கொள். இன்னும் நீ கடந்து போக வேண்டிய தூரம் இன்னும் கொஞ்சம் இருக்கிறது. அதுவரை எல்லையற்ற பொறுமையோடு, தீவிர நம்பிக்கையோடு உனது சுமையின் கணம் தெரியாமல் இருப்பதற்காக எனது நாமத்தை உச்சரித்தபடி இருக்க வேண்டும். எனது சத்தத்தை உணர்வுள்ள நீ கவனித்து கேட்டு அதன்படி நடந்து கொள். அப்போது உனக்கு ஆறுதல் கிடைக்கும். எதற்காகவும் கவலைப்படாதே, நான் உன் கூடவே இருக்கிறேன். எது வந்தாலும் நான் உனக்கு அருள் செய்ய காத்திருக்கிறேன். மனதிற்குள் எத்தனை நாள் என் கஷ்டங்களை புழுங்கி நான் அழுவது என்ற உன் மனக்குமுறல் என் செவிக்குள் எப்படி எட்டாமல் இருக்கும்? உனது வழிகள் எல்லாம் பறந்து போகும். அவைகள் உன்னை முள் போல குத்தும் அளவிற்கு இருக்கலாம், ஆனால் அவற்றை அகற்ற நான் உன்னிடத்தில் இருக்கின்றேன். கஷ்டம் என சொல்லிக் கொண்டு இருப்பதால் நீ எதிர்கொள்ளும் கஷ்டம் மேலும் கடினமாகத்தான் இருக்கும். படிகளில் மேலே அடி எடுத்து வைக்கும்போது உன் கால்களின் வேகத்தை கவனி. அதே போல நீ கீழே விழ அடி எடுத்து வைக்கும் போது உனது அடிகளை பார். இரண்டும் ஒன்று போலத்தான் இருக்கும். ஆனால் நீ எடுத்து வைக்கும் அடியில் மேலேயும் கீழேயும் உள்ள வித்தியாசங்கள் இருக்கிறது. வாழ்வில் ஒருவருக்கு வரும் மேலோங்கிய நேரத்தில் அவர்களுக்கு எல்லாம் உயர்வாகத்தான் இருக்கும். அதே போல மேலே ஏறிய அடிகள் மீண்டும் கீழே நோக்கி அடிகள் வரத்தான் செய்ய வேண்டும். வாழ்வில் உயர்வு தாழ்வு எல்லாம் யதார்த்தம்தான். ஆனால் அதை நீ புரிந்து எடுக்கும் அடிகளில் உன் பலத்தை சோதிக்கும் அளவிற்கு கடினங்கள் வந்தாலும் அதை தாண்டி நீ அடிகளை எடுத்து வைக்க வேண்டும். வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு வட்டத்தின் வடிவுதான். அதனுள் நமக்கு நாம் ஈட்டுக்கொள்ளும் அளவுகோல் என்பது நம்மை எச்சரிக்கும் அபாயமணி. போகும் அடிகள் சரிதானா, அவைகள் உன்னை கொண்டு போகும் திசை சரிதானா என்று உன் மனதில் உனக்கு எழும் எச்சரிக்கை மணியாய் என் குரல் உனக்கு இருக்கும். அந்த வட்டத்திற்குள் மாயை என்ற நிழல் பின்தொடர்ந்தால் உன்னுள் நீ போடும் வட்டத்திற்குள்ளே மாயையின் ஆதிக்கம் ஆரம்பிக்கும். அது என்னிடமிருந்து உன்னை தூரப்படுத்தி ஆசைகளை அருகில் கொண்டு வர வைக்கும். அவற்றை தடுக்க உன்னை அந்த வட்டத்திற்குள் இருந்து இழுத்து கொண்டு மேலொங்கி வா. என் கையை தருகிறேன். என் பலத்தின் மொத்தமாக நீ உன்னிடம் காண்பாய். காலங்களும் நேரங்களும் தான் பதில் சொல்வது என்று உனக்கு நான் கூறுவதன் காரணம் உனது பொறுமையும் நம்பிக்கையும் சகிப்புத்தன்மையும் நிலைத்து நிம்மதியான வாழ்வை உருவாக்குவதற்காகத்தான். என்றும் என் அரவணைப்பில் நீ வளர்ந்து வாழ்வாய். நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நிம்மதியாக வாழ்வாய். உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள் முன் நான் உன்னை உயர்த்தி காட்டுவேன். நீ நம்பிக்கையோடு இரு. நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.